மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். நீ உன்னால் வேலை செய்பவர்கள் கூட கெட்டு போவாரடா அல்லக்கை முண்டமே. கலப்புங்கள். என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். மறுபடியும் எடுத்து விடாதரா மன்னர் பாவம். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா, நம் நாட்டில் மூன்று பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுகிறது மன்னா. தலை விரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியது தானே. அப்படி என்ன மூன்று பிரச்சனைகள்? வணக்கம் அண்ணா, முதலாவது கொசு தொல்லை. பிறகு மன்னா, இரண்டாவது அந்நிய பானங்கள். அடுத்து மன்னரே, மூன்றாவதாக விவசாயம். நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா, இதுவரை என் காதல் எட்டவில்லையே. யார் செய்தது தவறு? சரி, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறும் உங்களின் கருத்தை. கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? அமைச்சரே, தாங்களின் கருத்து. என்ன அமைச்சரே, என்று துதி பாடுகிறாயா? உட்காரும் மங்குனி அமைச்சரே, லகட பாண்டிகரா? அமைச்சர்களே, கொசுக்களை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கா வழி சொல்லுகிறீர்கள்? யாரங்கே, யாரதாங்கே? வணக்கம் அண்ணா. நம் நாட்டு அவைப்புலவரை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அண்ணா. புலவரே வருக வருக. வணக்கம் அண்ணா. தங்கள் அழைத்ததன் நோக்கம்? புலவரே, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது, அதை ஒழிப்பதற்கு கூறும் உங்களின் கருத்தை. முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தால் நம் நாட்டில் கொசுக்களை அறவே ஒழித்து விடலாம் அம்மா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. இப்பங்கடா போனீங்க லகட பாண்டிகிறார். அமைச்சர்களே, புலவர் கூறியதை கேட்டீர்களா? மன்னா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ககு போ, நீ என் அமைச்சர் அல்லவா, சற்று யோசிக்க வேண்டிய சிந்தனை. இப்படி செய்தால் என்ன? எப்படி? வீட்டை சுத்தமாக வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கப்படும் என்று அறியுங்கள். இதை முதல்ல சொல்லும் மங்குனி அமைச்சர், அழைத்து வாருங்கள் அவரை. வாருங்கள் வாருங்கள், தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, உங்கள் நாட்டில் எங்கள் பானுகளை விற்பனை செய்ய கூடுதலாக அனுமதி செய்யப்பட வேண்டும் மன்னா. அதற்கென்ன, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விற்றுக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு தேவை இனாம் இனாம். ஆம் இனாம் இனாம். மிக்க நன்றி மன்னா.
இதுவரை நான் உண்டதில்லையே. யார் அங்கே? இதை மத்திய உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். மன்னா சற்று பொறுங்கள், இது ஒன்றும் விலங்கின் மாமிசம் அல்ல. அக்கமால கப்சி குடிப்பதால் கெட்டு போன மனித உடல் உறுப்புகள். அப்படியா? நம் ஆட்சியில் இது போன்ற தவறா? ஆமன்னா, தாங்கள் இனமுக்கு ஆசைப்பட்டதால் வந்த விளைவுகள் மன்னா. அமைச்சர்களே, இதை விரைவில் தடை செய்ய வழிகள் தான் என்ன? ஒன்றை வாங்கியால் ஒன்றை இலவசமாக தந்தால் என்ன? அதோடு உண்மையும் இலவசமாக தந்தால் என்ன? அமைச்சரே, தாங்களின் கருத்து? மன்னா, வந்து அதாவது வந்து ஆஹா, இங்கே வாரும் அமைச்சரே, எப்பொழுது பார்த்தாலும் வந்து வந்து. யாரங்கே? யாரதாங்கே? அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தென்னாலிராமா, நம் நாட்டில் அன்னிய பானங்களை விற்பனை செய்ததால் மக்கள் அதை குடித்து குடித்து அவர்களுடைய உடல் உறுப்புகள் கெட்டு போகிறது. அதை தடை செய்ய வழிகள் கூறுகளேன். மன்னரே, இதை தடை செய்ய இரண்டு வழிகள் உண்டு. முதலாவதாக தண்ணீர் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இரண்டாவதாக மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் தடை செய்தால் நம் நாட்டு அந்நிய பானங்களை அறவே ஒழித்து விடலாம் அண்ணா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, தென்னாலிராமன் கூறியதை போல் அந்நிய பானங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தண்ணீரையும் மின்சாரத்தையும் தடை செய்து விடுங்கள். எல்லாம் மறந்து உணவுக்கே வழி இல்லாமல் தவிக்கின்றோம் அண்ணா. என்ன, நம் நாட்டில் விவசாயிகள் பட்டினியா? இது என் நாட்டுக்கெல்லாம் அவமானம். அமைச்சர்களே, விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றால் காந்தி. அதே போல் நம் விவசாயிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. மன்னா, ஏன் தென்னாலிராமன்? எங்கள் கருத்தையும் கேட்கலாமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தென்னாலிராமனுக்கு புலமை? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தென்னாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு விடைகள் சரியாக கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தென்னாலிராமா, உன் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்கள் புலமை உள்ளவர் என்று அறிவிக்க போகிறேன். ஏன் தென்னாலிராமா சிரிக்கிறாய்? ஏன் மன்னா? எனக்கும் வருகிறது சிரிப்பு. சரி, கேள்விக்குள் போகலாமா? அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும் சேர்ந்தே இருப்பது, ஆசிரியரும் மாணவர்களும் சேராதிருப்பது, வறுமையும் நோயும் செய்யக்கூடாதது, வஞ்சனையும் துரோகமும் செய்யக்கூடியது, தானமும் தர்மமும் பார்க்க கூடாதது, தொலைக்காட்சியும் கணினியும் பார்க்க கூடியது, பள்ளி பேருந்தும் நேரமும் அறிவுக்கு கல்வி. ஆஹா ஆஹா, அருமை அருமை. தென்னாலிராமா,
கேட்கிறாமா? நம் நாட்டில் விவசாயிகள் பட்டினியால் வாடுகிறார்கள். அதை போக்க ஏதாவது வழிகள் கூறுங்களேன். மன்னரே, விவசாயிகள் மிக முக்கியமானவர்கள். அவர்களை பாதுகாக்க பல வழிகள் உள்ளன. ஒன்று, நிலத்தடி நீரை பாதுகாத்தல் வேண்டும். இரண்டு, ஏரி குளங்களை பராமரிக்க வேண்டும். மூன்று, கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நான்கு, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை அவர்களே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஐந்து, மின்சாரம் இலவசமாக வழங்க வேண்டும். ஆறு, படித்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும். இதை செய்தால் விவசாயமும் விவசாயிகளின் வாழ்வு செழிக்கும். அண்ணா ஆகட்டும் தென்னாலிராமா. அமைச்சர்களே, தென்னாலிராமன் கூறியதை போல் விவசாயிகளுக்கு அத்தனையும் வாங்கிவிடுங்கள். இதுவே என் கட்டளை. அப்படியே.